ஒன்பது மாவட்டங்களுக்கான ஊரக உள்ளாட்சித் தேர்தலின் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. வாக்குச்சாவடிகளில் அதற்கான தயாரிப்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்த கள தகவல்களை செய்தியாளர் நிஷாந்திடம் கேட்கலாம். நிஷாந்த், இன்று நடைபெறவுள்ள தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கு? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழ்நாட்டில் புதிதாக பிரிக்கப்பட்ட ஒன்பது மாவட்டங்களான குறிப்பாக பார்த்தோமேனால் செங்கல்பட்டு அதே போல் தென்காசி காஞ்சிபுரம் உள்ளிட்ட ஒன்பது மாவட்டங்களுக்கான ஊரக உள்ளாட்சி தேர்தலின் முதல்கட்ட வாக்குப்பதிவானது இன்று நடைபெற இருக்கிறது. முதல்கட்ட வாக்குப்பதிவை பொறுத்தவரை சுமார் 39 ஊராட்சி ஒன்றியங்களுக்குட்பட்ட 78 மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர், அதே போல 755 ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர், அதே போல் 1577 ஊராட்சி மன்ற தலைவர், அதே போல் 12252 கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர் பதவிகளுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவானது இன்று தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒன்பது மாவட்டங்களில் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோமேனால் செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தவரை 8 ஒன்றிய ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்கின்றன. அதில் 4 ஊராட்சி ஒன்றியங்களில் இன்று முதல்கட்ட வாக்குப்பதிவானது நடைபெறுகிறது. லத்தூர், திருக்கழுக்குன்றம், புனித தோமையார் மலை, அதே போல திருப்போரூர் ஆகிய 4 ஊராட்சி ஒன்றியங்களில் இந்த முதல்கட்ட வாக்குப்பதிவானது செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தவரை நடைபெற இருக்கிறது. நாம் தற்போது புனித தோமையார் மலை ஒன்றிய உட்பட்ட திருச்சூளம் ஊராட்சி மன்றத்தில் இருக்கிறோம். இந்த ஊராட்சி மன்றத்திற்கான மொத்தம் 150 வார்டுகளானது இருக்கிறது. திரு புனித தோமையர் மலையை பொறுத்தவரை மட்டுமே 150 வார்டுகள் இருக்கின்றன. 15 ஊராட்சி மன்றங்களானது இருக்கிறது. அதில் திருச்சூளமும் ஒரு ஊராட்சி மன்றமாக இருக்கிறது. நாம் தற்போது திருச்சூளம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் இருக்கிறோம். இது பிரதான வாக்குச்சாவடியாக இருக்கிறது. இங்கு மட்டுமே 12 பூத்துகளானது அமைக்கப்பட்டிருக்கிறது. காலையிலிருந்தே தயாரிப்பு பணிகளில் ஊழியர்கள் முழுவீச்சில் ஈடுபட்டு வருகின்றனர். நாம் குறிப்பாக பார்த்தோமேயானால் தமிழகத்தில் புதிதாக பிரிக்கப்பட்ட ஒன்பது மாவட்டங்களுக்கான அந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் இன்று முதல்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுவதை ஒட்டி தமிழகம் முழுவதுமே சுமார் 17,000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் இருக்கின்றனர். நாம் தற்போது இருக்கக்கூடிய பகுதியிலுமே பாதுகாப்பானது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லையிலேயே யார் என்று கேட்ட பிறகுதான் உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். அதே போல் வாக்குச்சாவடியை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து கடைகளுமே மூடப்பட்டிருக்கிறது. வாக்குச்சாவடி முகவர்கள் தற்போது வாக்குச்சாவடி மையங்களுக்கு உள்ளே வருகின்றனர். அதே போல் இந்த வாக்குச்சாவடியின் முகப்பில் நம்மால் பார்க்க முடிகிறது அந்த வேட்பாளர்களின் பட்டியலானது ஒட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோமேயானால் மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர்களுக்கு அந்த கட்சியின் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. வேட்பாளரின் பெயர், வேட்பாளரின் முகவரி, வேட்பாளருக்கு ஒதுக்கப்பட்ட சின்னம் என வரிசையாக அந்த மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினருக்கு ஒட்டப்பட்டிருக்கிறது. அதே போல் திருச்சூளம் கிராம ஊராட்சி தலைவர் பதவிக்கு போட்டியிடுபவர்களுக்கான அந்த வேட்பாளரின் பெயர், அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட தனி சின்னம் குறிப்பிட்டு காணப்படுகிறது. அதே போல் ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர்களுக்கு வேட்பாளரின் பெயர், அவருடைய கட்சி சின்னமானது பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 4 பதவிகளுக்கு இந்த மாவட்ட கவுன்சிலர் என்று சொல்லக்கூடிய மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர், அதே போல் கிராம ஊராட்சி ஒன்றிய தலைவர், அதே போல் ஊராட்சி மன்ற தலைவர், கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர் என 4 பதவிகளுக்குமே இங்கே நடைபெறுகிறது. குறிப்பாக பார்த்தோம்னால் மாவட்ட கவுன்சிலர் என்று சொல்ல மாவட்ட ஊராட்சி உறுப்பினர், அதே போல் ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர் ஆகிய பதவிகளுக்கு மட்டுமே கட்சியின் சின்னம் ஒதுக்கப்படுகிறது. மீதி இருக்கக்கூடிய கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர், அதே போல் ஊராட்சி மன்ற தலைவர் பதவிகளுக்கு தனி சின்னமானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு கட்சி சின்னம் கிடையாது. அதே போல் சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை அவர்களுக்கு மின்னணு முறையில் வாக்குப்பதிவானது நடைபெற்றது. ஆனால் பஞ்சாயத்து எலெக்ஷன் என்று சொல்லக்கூடிய ஊராட்சி தேர்தல்களில் அந்த வாக்குச்சீட்டு முறைப்படி தான் வந்து தேர்தலானது நடைபெறும். அதே போல் 4 வண்ணங்களில் அந்த வாக்குச்சீட்டானது வாக்காளர்களுக்கு வழங்கப்படுகிறது. வெள்ளை நிறத்தில் வந்து பார்த்தோமேயானால் கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடுபவர்களுக்கு அந்த வெள்ளை அல்லது இள நீர நிறத்திலானது அந்த வாக்குச்சீட்டானது வழங்கப்படுகிறது. அதே போல் ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர் பதவிகளுக்கு போட்டியிடுபவர்களுக்கு இள நிறத்திலும், அதே போல் ஊராட்சி மன்ற தலைவர் போட்டியிடுபவர்களுக்கு பச்சை நிறத்திலும், அதே போல் மாவட்ட கவுன்சிலர் என்று சொல்லக்கூடிய மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர் பதவிகளுக்கு போட்டியிடுபவர்களுக்கு மஞ்சள் நிறத்திலும் அந்த வாக்குச்சீட்டானது தரப்படுகிறது. தற்போது காலை முதலே ஊழியர்கள் வந்திருக்கின்றனர் நம்ம இந்த வாக்குச்சாவடியில் பார்க்க முடிகிறது. அதே போல் போலீஸாரின் அனுமதி பெற்று உள்ளே வாக்குச்சாவடி முகவர்கள் வந்திருக்கின்றனர். அவர்களும் தற்போது அவங்கள் கட்சி சார்ந்திருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலை எடுத்துக்கொண்டு தற்போது வாக்குச்சாவடிக்குள் வந்திருக்கின்றனர். தற்போது 7 மணி அளவில் இந்த வாக்குப்பதிவானது தொடங்கி மாலை 6 மணி வரை நடைபெற இருக்கிறது. 5 மணி வரை அனைத்து பொதுப்பினருக்கும், 5 மணி முதல் மாலை 6 மணி வரை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் கொரோனா அறிகுறி உள்ளவர்களுக்கு இந்த தேர்தல் வாக்குப்பதிவானது நடைபெற இருக்கிறது. வாக்குச்சாவடிக்கு உள்ளே நம்மால் பார்க்க முடியுது. தனித்தனியாக தற்போது வாக்குச்சாவடி முகவர்கள் அமர வைக்கப்பட்டிருக்கின்றனர். அவர்கள் அந்த வாக்காளர் பட்டியலுடன் போலீசார் அனுமதி பெற்று உள்ளே வந்து பார்த்திருக்கின்றனர். அதே போல் அனைத்து தயாரிப்பு பணிகளுமே மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.
குறிப்பாக பார்த்தமேனால் 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலின் முதல் கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெறக்கூடிய நிலையில் அனைத்து தயாரிப்பு பணிகளுமே மும்முரமாக நடைபெற்று வருகிறது. 7 மணியிலிருந்து வாக்குப்பதிவானது தொடங்கி இருக்கிறது. தங்களுடைய தகவல்களுக்கு நன்றி நிஷாந்த். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 7 தமிழ் பிரைம் யூடியூபர் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காம கீழ இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.